12th standard max la example 2.30 paakalam. Simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta whole power 30 kuduthirukanga. Idha nama simplify pannanum. Okay va? Okay. So ippo ulle irukka indha cos 2 theta plus I sin 2 theta irukla. So idha nama ippo z nu eduthukitona எடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்ப இதுக்கு நான் இசட் பார் போட்டேன்னா இதோட கான்ஜுகேட் தானே, அப்ப இந்த காஸ் டூ டீட்டா மைனஸ் ஐ சைன் டூ டீட்டா வந்து எனது இசட் பார் வருமா, மைனஸ் ஐ சைன் டூ டீட்டா ஓகேவா. ஓகே இப்போ இந்த இசட்க்கு மாடுலஸ் எடுப்போம். சோ மாடுலஸ் எடுத்து என்ன பண்ணுவோம், ரூட்ல இது வந்து இப்ப எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ல இருக்கு. சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணுவோமா, அப்போ உள்ள என்ன ஆயிடும், காஸ் ஸ்கொயர் டூ டீட்டா பிளஸ் ஐ sin square 2 theta வருமா. சப்போ cos square 2 theta plus sin square 2 theta, இது x square இது வந்து y square, அதாவது y வந்து sin 2 theta வா, i ஓட என்ன இருக்கோ அதுதான் y ஓகேவா. சோ இது என்ன ஆயிடும், 1 னு வந்துரும். சோ மாடுலஸ் ஆஃப் z என்ன ஆயிடும், இது ரூட் 1 வருமா, cos square theta plus sin square theta 1. சப்போ மாடுலஸ் ஆஃப் z equal to 1 தான் வரும் ஓகேவா. ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுங்க, ஸ்கொயர் பண்ணா சோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, இசட் இன்டூ இசட் பார் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இது 1 ஸ்கொயர் 1 தான் வரும் ஓகேவா. சோ இப்போ இசட் பார் என்ன பாத்தீங்கன்னா 1 பை இசட் ஓகேவா. இசட் பார் என்ன பாத்தீங்கன்னா 1 பை இசட் ஓகே. இப்போ அப்படியே க்வெஸ்சனுக்கு போவோம். சோ இப்போ க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So 1 plus cos 2 theta plus I sin 2 theta நாம என்ன எடுத்தோம், z னு எடுத்தோமா. சோ அங்க 1 plus z னு போடுங்க by 1 அப்படியே போடுங்க ஓகேவா. cos 2 theta minus I sin 2 theta என்னது z பாரா. சோ அப்ப z பார் என்ன வந்திருக்கு, இங்க நமக்கு 1 by z வந்திருக்கா. சோ plus 1 by z ஓகேவா. சோ 1 plus z by சோ இது வந்து கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணினா என்ன ஆயிடும், z பிளஸ் 1 பை இசட் வரும், z பிளஸ் 1 பை இசட் வந்துரும் ஓகேவா. சோ அடுத்த ஸ்டெப்ல இந்த z மேல போயிடுமா. சோ 1 பிளஸ் z இன்டூ z பை z பிளஸ் 1. சோ இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு ஈக்குவல் டு என்ன வரும் பாத்தீங்கன்னா, இசட் தான் வரும். சோ இப்போ இது உள்ள இருக்க இந்த டேர்ம் நாம சால்வ் பண்ணா z வருது. சோ அப்போ z வந்துடுச்சு. மேல இப்போ பவர் 13 இருக்கு இல்லையா, அதாவது 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா பிளஸ் ஐ சைன் 2 தீட்டா பை 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா பவர் 30 கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இந்த டேர்ம் சால்வ் பண்ணி தான் நமக்கு z னு வந்துச்சு. சோ இப்போ நான் இதுல என்ன பண்றேன், இங்க பவர் 30 ஓகேவா. ஓகே சோ zன்றத நாம என்ன எடுத்தோம், காஸ் 2 தீட்டா பிளஸ் ஐ சைன் 2 தீட்டாமா. சோ இப்போ அந்த இடத்துல cos 2 theta plus i sin 2 theta power 30. இப்போ இது டி மார்கன்ஸ் தியரத்தில் இருக்குது ஓகேவா. cos theta plus i sin theta power n ல இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்தா n என்ன பண்ணுவோம், theta ஓட மல்டிப்ளை பண்ணுவோமா. சோ அப்ப இங்க என்ன ஆயிடும், cos 30 into 2 theta plus i sin 30 into 2 theta. ஓகேவா. ஓகே அப்ப என்ன ஆயிடும், இங்க வந்து cos 30 into 2 என்னது 60, அப்ப 60 தீட்டா பிளஸ் i sin 60 தீட்டான்னு வரும் ஓகேவா. ஓகே சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.